Hi everyone, welcome to samiyazone. நம்ம இப்ப பார்க்க போறது எப்படி ஒரு கீச்செயின் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு இத நான் ஏர் ட்ரை க்ளே வச்சு பண்றேன். Actually இது ரொம்ப கன்வீனியன்ட்டான க்ளே, ஃப்ளெக்சிபிள் க்ளே, உங்களுக்கு ஈஸியா மோல்ட் ஆகி வரும். இது எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த கீச்செயின் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம என்ன ஃபிகர் பண்ண போறோமோ அதுக்கு தேவையான கலர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து mix பண்ணி வெச்சிக்கிறது நல்லது. உங்களுக்கு ஈஸியா இருக்கும், கன்வீனியன்ட்டா இருக்கும். டக்கு டக்குன்னு எடுத்துட்டு நம்ம வந்து அந்த ஃபிகரை வந்து பண்ணிடலாம். அதே மாதிரி நான் வந்து ஒரு டாக் ஃபிகர் பண்ண போறேன். அதுக்கு தேவையான டார்க் பிரவுன், பிளாக், பிங்க் அண்ட் ரெட் இது எல்லாமே நான் mix பண்ணி வெச்சிருக்கேன். இப்போ வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பால் சைஸ்ல வந்து நான் க்ளே எடுத்துட்டு நல்லா ரோல் பண்ணிட்டு நான் வந்து நல்லா ஃப்ளாட் பண்ணி அது மேலே வந்து கொஞ்சம் நேராகவும் கீழே கொஞ்சம் ப்ராடாகவும் அதோடய பாடி பார்ட்டை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கால் பகுதி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ரெண்டு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் க்ளே நம்ம எடுத்துட்டு அதை வந்து நல்லா வந்து நம்ம ரோல் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி ரெண்டுமே ஈக்குவல் லென்த்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த லெக் பாதங்கள் நம்ம வந்து போட்டுட்டு அதோடு வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்லா மர்ஜ் பண்ணி விட்டுடுறோம். அதேமாதிரி கைப்பகுதிக்கும் தேவையான அளவு வந்து நம்ம வந்து க்ளே எடுத்துகிட்டு அதையே ரோல் பண்ணிவிட்டு பாதங்கள் போட்டுட்டு இதோட வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக அது வந்து ஃப்ரண்டில் வந்து ஊனிட்டு இருக்க மாதிரி இருக்குது கைப்பகுதி. அதனால் நம்ம வந்து அதுக்கேற்ற லென்த்து வந்து நம்ம வந்து எடுத்து வந்து நம்ம வந்து பண்ணணும். நாலு காலுமே வந்து சம அளவு இருக்கணும். ஒன்று குண்டா, ஒன்று வந்து உள்ளியாக, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா எவ்வளோ அளவு க்ளே வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு பண்ணணும். இப்போ டாகோட தலைப்பகுதி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு உருண்டை க்ளே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நல்லா வந்து ஆக்சுவலி உங்களுக்கு நல்லா தெரியும் டாகோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் நீண்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மோல்ட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரண்டில் கொஞ்சம் லாங்காகவும் பேக்கில் கொஞ்சம் தள்ளியும் நம்ம வச்சுக்கிறோம். வச்சுட்டு டூத் பிக் வச்சு நான் வந்து ஐக்கான ஸ்பாட்டை வந்து நான் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அதேமாதிரி இந்த லோஸ் பார்ட்டையே நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு டங்க் வந்து லைட்டாக அப்படி வெளியில் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அந்த பார்ட்டை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிடுறோம் யூஸிங் டூத் பிக்கு. பண்ணிவிட்டு பிளாக் கலரை வந்து நம்ம வந்து சின்ன உருண்டையாக இது பண்ணிவிட்டு பால் சைஸில் பண்ணிவிட்டு ஐ வச்சிடுறோம். அதேமாதிரி அந்த நாக்கு பகுதி வந்து ஒரு ரெட் கலரை வந்து பிங்க் கலரில் க்ளே நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அதை வந்து லைட்டாக நான் ரோல் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த ப்ளேஸில் வந்து நான் ஸ்டிக் பண்ணிடுறேன். நோஸ் வந்து சின்ன ரவுண்டாக வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அதையே நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடுறோம். இப்போ வந்து அதோடய இயர் பார்ட் வந்து போடுறோம். இயர் வந்து சின்னதாக லீஃப் மாதிரி குட்டியாக சின்ன உருண்டை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடுறோம். இப்போ நம்ம வந்து ஹெட்டை வந்து பாடியோடு அட்டாச் பண்ணுறோம். இதுக்கு நான் டூத் பிக் யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ லென்த் வேணும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிடுறேன். டாகுக்கு ஒரு அழகு கொடுக்கறதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்கார்ஃப் பண்ண போகிறோம். அதுக்கு ரெட் கலர் க்ளே கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக ஸ்கார்ஃப் ஷேப்பில் வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அதை நெக்கை சுற்றி ரோல் பண்ணிவிட்டு ஸ்மூத்தர் வச்சு லைட்டாக அழகாக ஸ்மூத் பண்ணி நம்ம வந்து மர்ஜ் பண்ணி விட்டுறோம். க்யூட்டான டாக் கீச்செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஃபிகர் வேதுனா இமேஜின் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பண்ண முடியும் எல்லாராலேயும். நீங்களே பண்ணி கிஃப்ட்ஸாக கொடுக்கலாம். நீங்களும் உங்கள் பர்சனல் யூஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ளே வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டான க்ளே. இதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃப்ளெக்சிபிள் க்ளே, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம வந்து செஞ்சு கிஃப்ட் பண்ணலாம். நம்மளோட பர்சனல் யூஸ்க்கு வைக்கும் போது அது கண்டிப்பாக அதுக்குன்னு தனி இடம் இருக்குது. இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் நிறைய சமியாசோனில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.